வெல்கம் டு கிப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சைனீஸ் வடை எப்படி மொறுமொறுன்னு செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 150 கிராம் கோஸ் எடுத்து சுத்தம் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன், 1 பவுல் மைதா மாவு, 1 பவுல் பச்சரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் சால்ட் எடுத்துருக்கிறேன், உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன், உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1 சிட்டிகை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸ் கூட மைதா மாவை போட்டுக்கலாம். பச்சரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், சால்ட்டு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாம் இது கூட சேர்த்து தகுந்த மாதிரி தண்ணி லைட்டாக ஊற்றி கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் எனக்கு போதுமான அளவு சூடாயிருச்சு. இப்போ சிம்மில் அடுப்பை வச்சிடலாம். குட்டி குட்டியாக எடுத்து உள்ளே போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு மறுமறுப்பான சைனீஸ் வடை ரெடி ஆயிடுச்சு.